ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மொராட்டு பண்டை கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கணும் பார்த்தீங்கன்னா, டிடிஎம்மில் ஒரு சேலஞ்ச் எடுத்துக்கிறேன் நான். எஸ்எம்ஜி சேலஞ்ச். எஸ்எம்ஜி பார்த்தீங்கன்னா நான் வந்து யூசி ப்ளஸ் வெக்டர் யூஸ் பண்ணியிருக்கிறேன். பட் நான் அதிகமாக நான் யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா வெக்டர் தான். நான் மேபி இன்னொரு வீடியோ வந்து வெறும் யூசி மட்டும் யூஸ் பண்ணுறது இல்லை வெறும் வெக்டர் யூஸ் பண்ணுறேன்னு இருக்கும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, என்னடா நீ பண்ணிட்டு நீ பீத்திக்கிறியான்னு கேட்பீங்க. பட் நான் சொல்கிற எதுக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா, இதுலேயே யூஸ் பண்ணுற கஷ்டம் பார்த்தீங்கன்னா எஸ்எம்ஜி தான். எஸ்எம்ஜி ப்ளஸ் கார் 98. ஏன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எம்ஜியில் வந்து புல்லட் டக்குன்னு இதுவாகிடும். ஸோ டக்கு நீங்கள் ரொம்ப சீக்கிரம் ரீலோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு கூட சொல்லலாம். பட்னா அதுலேயும் நீங்கள் நல்லா விளாண்டு இது பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். பிகாஸ் டிடிஎம் இதில் அவனுக்கு கொடுத்தது மெயினான விஷயம் எனக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, மேபி நீங்கள் வந்து கிளாசிக் மோட்லேருந்து இன்னும் பெட்டராக விளாட்றதுக்கு அப்படிங்கிறதுக்காக தான். இங்கே பார்த்தீங்கன்னா வெக்டர் தான் அதிகமாக. ஸோ இது சொல்ல போனால் எஸ்எம்ஜி சேலஞ்சு, நான் யூசி சேலஞ்சுன்னு போடலாம் தான் இருந்தால் சரி, ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணியிருக்கோம், சரி எஸ்எம்ஜி சேலஞ்சே போடுவோம் சொல்லிட்டு நான் இது பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படின்னு சார் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் நோட்டிஃபிகேஷனாக தச்சுவோங்கப்பா. சைட்லேருந்து ஒரு நாய் போட்டுருச்சு அங்கே பார்க்குறப்ப, இங்கே ஒருத்தன் போட அவனும் செத்துட்டானா எதுக்கு? நான் போன வீடியோ போட்டிருப்பேன், அதாவது என்ன சொல்கிறது, ஏடபிள்யூஎம் வந்து டிடிஎம்மில் இருக்குது ஹேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பேன். கடைசியில் பார்த்தா பெரிய பல்பே. அதான் இத்தனை நாள் நம்ம நடுவில் சென்டரில் போய் கன் எடுத்திருந்தா தெரிஞ்சிருக்காது ஹேக்கரா இல்லை ஒரிஜினலாகவே கன் இருக்குதான்ட்டு. நேற்று தான் நானே பார்க்குறேன். சென்டரில் முன்னாடி பார்த்தீங்கன்னா M249 மட்டும்தான் இருக்கும். இந்த அப்டேட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏடபிள்யூஎம் கொடுக்குறானுங்க. ஸோ ஏடபிள்யூ நல்லா தான் இருக்குது. பட் ஆனால் அதில் ஒரு கடுப்பு என்ன சொல்லட்டுமா, கிளாசிக் மோடில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஸ்கோப் போடுறப்ப சென்டரில் ப்ளஸ் மாதிரி இருக்கும். பட்னா இப்போ அப்படி கிடையாது, அந்த ஆரோமாக இருக்கும் மேலேயும் கீழே சேர்த்த ஆரோமாக இருக்கும், அந்த ஆரோமாக இருக்கு தான் இருக்குது. அதாவது M416 நீங்கள் போட்டால் எப்படி வருமோ அந்த மாதிரி இருக்குது ஸ்கோப்பு. 4X பார்த்தீங்கன்னா ரெண்டு வகைக்கிட்ட வரும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து அந்த ப்ளஸ் மாதிரி வருது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம இது அந்த ஆரோமாக ஒவ்வொரு கண்ணுக்கு வந்து இது வேரி ஆகும். சைட்லேயே ஒருத்தர் வந்து இப்போ போடுவான் பாருங்க, நம்மளை செக் லோவாக இருந்துச்சுன்னா கூட அடிச்சிருக்கலாம், ப்ளஸ் எங்கெங்கேயோ போகும் புல்லட்டு. பட் நான் உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி விட்ருங்கப்பா. ஸோ வந்து குதிச்சு குதிச்சு இந்த நாய் அடிக்கலாம் பார்த்தா எஸ்கேப் ஆகிட்டான். பரவாயில்லன்னு சொல்லிட்டு நம்மளும் விட்டு விளாண்டுனே இருந்தோம். ஏற்கனவே நிறையா வீடியோ ரெக்கார்ட் பண்ணி மட்டமாக விளாண்டுறதுனால வானு சொல்லிட்டு எடுத்து விட்டேன். ஸோ என்னோடய கேம் ப்ளேஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் தான் கொஞ்சம் கேவலமாக இருக்கும், அதுக்கப்புறம் போகப்போ ஏதோ கொஞ்சமாக நல்லாயிருக்கும். ஃபுல்லாகவே கேவலமாக இருக்குது அப்புறம் நான் கன்ஃபார்மாக வீடியோவே போட மாட்டேன், அதாவது இந்த மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ மோஸ்ட்டாக இன்னும் ரெண்டு மூணு வீடியோ பப்ஜி பற்றி தான், பப்ஜியில் தான் வரும். பிகாஸ் போன வாரம் ஃபுல்லாக ஃப்ரீ ஃபயரு. ஸோ ரெண்டு பேர் நம்மளுக்கு ஒருத்தங்க கூட நான் மாட்டலை. ஸோ படுத்து போ. கரெக்டான 25 புல்லட் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இதை யூஸ் பண்ணிங்கன்னா. பட் சூப்பராக இருக்குது உண்மையாக சொல்ல போனால் வெக்டரு புடு 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 புடுன்னு போவோம். M4 விக்டரான்னு வெக்டர் தான் சொல்லுவோம்ப்பா. தோ இங்கே ஒருத்தன் வந்து அடித்தா நல்ல வேலை அவன் நம்ம டீம்மேட் காலி பண்ணிருந்தா நம்மளை முடிச்சிருப்பான். ஸோ அடு வாங்கடா, டே வாங்க மாட்டான், எஸ்கேப் போயிட்டான் பயவில் போ. பட் அதில் ரீகாயில் எனக்கு தெரிஞ்சது கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் 4X போட்டு அவ்வளோ யூஸ் பண்ணல, கொஞ்சம் தான் யூஸ் பண்ணேன். ஸோ எனக்கு தெரியல, மோஸ்ட்டாக நல்லாயிருக்குது வெக்டர், ஆனால் நான் நார்மலாக யூஸ் பண்ண கேவலமாக இருக்கும். ஸோ இது அங்கே ஒரு தெரிஞ்சான் மறைஞ்சிட்டான், சரி ஓகே விட்டேன். அடுத்த சேலஞ்ச் பார்த்தீங்கன்னா யூசி இல்லைனா M416. நீ எதுக்கு இப்போ M416 எடுத்துகிட்டு இருக்கிற? ஏன்னா அதை ஈஸியாக நான் நல்லா அசால்ட்டாக அடிக்கலாம். இவனை இங்கெங்கேயோ போச்சு புல்லட் அதனால் இவன் அடிக்க முடில. M416 இது பண்ணுறீ, எதுக்கு நீ M416 எடுக்கிறேன்னு கேட்குறீங்களா? சரி எல்லா கன்னு வச்சு ஒவ்வொரு தடவை சேலஞ்ச் பண்ணணும். மேபி கார் 98K ஒன்லி சேலஞ்ச் கூட நான் பண்ணல. இது பிங்கு 500 நம்மளோட முடிச்சிட்டேன். ஸோ பரவாயில்ல, நம்ம மறுபடியும் விளாடுவோம், பிரச்சனையே இல்லை. ஸோ அடியெலாம் பார்த்தீங்கன்னா எங்கேயும் ஓட்டான் சைடில் பார்த்தா இந்த பக்கம் இருக்காது. பட் நான் அடிக்க முடியாது இவனை, இவனுங்க நான் அடிச்சு ஒண்ணி பேக் ஓடிறானுங்க. நம்மளும் அப்படித்தான் பட்டனா இவனுங்க அநியாயத்துக்கு பேக் ஓடுறானுங்க. இவனை அடிக்கணும்னு பார்த்தேன், ஓரளவுக்கு தான் முடிஞ்சிச்சு. மூணு பேர் வந்தானு இந்த டைம்ல, என்ன பண்ற தெரியாத ஒரு நேரம் போட்டு விட்டான். பட்டனா ஒருத்தனும் சாவல. நேர்லாம் பார்த்தீங்கன்னா எப்பயாவது ஒருத்தர் தான் குக் இதுவாகும். நேடு போட நம்மளுக்குலாம் அந்த பக்கம் ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்கான். நேடு போடலாம் தான் பண்ணா நேடு போட நம்மளுக்கு கனெக்டே ஆகாது. ஸோ அதனால கம்முன்னு பீக் பண்ணி அடிச்சுட்டு விட்டேன்.
இங்கே போயிட்டு இங்கே ஒருத்தர் நின்றுட்டு இருந்தான், இங்கே நின்று குதிப்போம் சரி படுத்துட்டு இவனை அடிப்போம் சொல்லிட்டு இது பண்ண ஏதோ ஒரு நாய்ப்பை அப்போ தான் கரெக்டாக இதை போடுறான். நான் இங்கே அப்படியே நின்றுட்டேன், அதை நினைப்பினாடு இருக்கு இந்த பையப்பில் அடிச்சிட்டான். சரி பரவாயில்ல சின்ன பையன் அடிச்சுட்டு போட்டுன்னு சொல்லிட்டு விட்டுட்டு மறுபடியும் விடுவோண்ணா நாங்கள் திரும்ப போட்டுன்னு வை மண்டையிலே. அதுக்கெல்லாம் நம்ம டீம்மேட் முடிச்சுட்டா பரவாயில்ல சிறப்பு மிக சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு கம்முன்னு இருக்க வேண்டியது தான். என்னால் காணா அப்படியே ஏதோ அவங்க ஒருத்தன் ரெண்டு பேர் இருக்கா நீ உனக்கு தான் ரொம்ப நேரமாக எங்கிட்ட ஆட்டமே காமிச்சிருந்தேன் நான் அடியவே முடில. சரி பரவாயில்ல விட வெளியே வருவானுங்களா அப்போ அடிச்சிக்கலான்னு இருந்தேன், கடைசியில் பார்த்து வரவே இல்லை உள்ளே ஓடுறான். சரி உள்ளே ஓடுவானுங்க சரி உள்ளே ஓடுறானுங்க அப்பயே அடிப்போம் சொல்லிட்டு அடித்தா அப்பயும் எஸ்கேப் போயிட்டானுங்க. இதையோன்னு ஓரளவு தான் அடிக்கவே முடிஞ்சிச்சு. போனடே அதில் ரீலோட ஆகிறதுக்குள்ளே நம்ம முடிச்சிடுவானுங்க சொல்லிட்டு அப்படியே இருந்துச்சு புடு 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 ஓடி போய் இவர் இந்த இடத்துல தான் டைவெர்ட் பண்ணுற மாதிரிலாம் டைவெர்ட் பண்ணேன். இந்த இடத்துல கொஞ்சம் ஹிட்டை கொடுத்து விட்டு உள்ளே இந்த பக்கம் ஒருத்தர் தான், அதாவது ரைட் சைடில் ஒருத்தர் தான் லெஃப்ட் சைடில் ஒருத்தர் தான். சரி நம்ம ரைட் சைடில் ஃபஸ்ட்டு இருக்கான பார்த்துட்டு அப்புறமா போய்ட்டு லெஃப்ட் சைடில் அடிப்போம்னு சொல்லிட்டு படுத்துட்டு போட்டுன்னு அடித்து பத்திக்கிறாக்கிட்டு வந்துட்டேன். வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே நம்மளோட இதுக்கு ரீலோட் பண்ணிக்கிட்டு வெக்டர் ரீலோட் பண்ணுமே மெயினாக கண்ணு ரீலோட் பண்ணிட்டு இதோ அங்கே ஒன்றுட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. சரி அவனு நிற்கலை இதை இவனை முடிப்போம் இப்போ கரெக்டாக என்னையே பார்த்து அடிக்கிறாரு பயப்பில். சரி போடா பைத்தியம் சொல்லிட்டு 11 கில்லு முடிஞ்சிச்சு மாட்டுரு. பட் ஆனால் எம்விபி இல்லையே, இது ஒரு சேலஞ்ச் ஜஸ்ட் சேலஞ்ச். ஸோ ஒரு நமக்கு எம்விபி வரல. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்